ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓடிஜி. நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான், என்னடா அது இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இது நான் வந்து பார்த்தோன்னே இதை நோட் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து அந்த சிவப்பு கலர் எம்பி ஃபாட்டி மஞ்சள் கலர் எம்பி ஃபாட்டி ஒரே அக்யூரேசி ஒரே டேமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்காக போய் நம்ம ஏழு அது பேர் என்னது ப்ளூ பிரிண்ட் சரி மூணு ப்ளூ பிரிண்ட்டா மூணு ப்ளூ பிரிண்ட்டு ஏழு ஸ்டோன் வாங்கணுமா, அதை வாங்கி நம்ம இதை வாங்கணுமான்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு அந்த சிவப்பு கலர் எம்பி ஃபாட்டி வாங்கிட்டு போயிடலாம். ரெண்டு சேமே அக்யூரேசி, டபுள் அக்யூரேசி, சிங்கிள் டேமேஜ், மைனஸ் சேம் சேம் தான். நீங்கள் வேணால் வந்து தமிழில் பாருங்கள், இது லைவ் வீடியோ தான். இந்த கொஞ்சம் இது நான் ஒன்றும் எடிட் பண்ணவில்ல, எனக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. நானே பாருங்கள், கைன் மாஸ்டருக்கு லைசன்ஸ் வாங்காமல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலு எம்பி ஃபாட்டியில் நம்ம ஏற்கனவே இருக்க லெஜெண்ட் கன் எம்பி ஃபாட்டியில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இது வாங்கலாமா அது வாங்கலாமாங்கிறது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி அது வரைக்கும் நீங்கள் அதை பற்றிலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்படினா தான் நம்ம வீடியோஸ் வந்து அதிகமாக ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம். ஏன்னா வந்து அந்த டாப் அப் ஈவெண்ட்டுக்கு, அதாவது என்ன வந்து என்ன அதாவது டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். அதனால தான் நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ரேண்டமாக 10 பேருக்கு செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் அந்த அது பேர் என்னது ஜோட்டா கேரக்டர் டாப் பண்ணி தந்துடும், ஓகே ஓகே. அது 200 டைமண்ட்ஸோட உங்களுக்கு வந்து டாப் பண்ண 100 டைமண்ட் வரும், நாங்கள் 200 டைமண்ட் தருவோம். ஏன்னா வந்து அந்த ட்ரிக் வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து இங்கே இது வந்து 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது பேரும் போது. அடுத்து இன்றைக்கி லாகின் பண்ணிங்கன்னா இந்த கன் ஸ்கின்லாம் பர்மனெண்டாக சரி 3 டேஸ் டெம்பரரி வாங்கிடலாம். ஸோ அதெல்லாம் தான். ஸோ ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று ஃபுல்லாக லீவு. ஆக்சுவலாக அது நான் சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான், பட் நான் போட முடில. ஸோ டேட்டா தீர்ந்து போச்சு அதனால். ஸோ அதனால தான் இன்றைக்கி போட வேண்டியதாக போச்சு, ஓகே. எங்களால் ஸ்டப்பாக நினச்சிக்காதீங்க, சரி ஓகே. இப்போ நம்ம அதாவது என்ன இந்த 4 எம்பி ஃபாட்டி புதுசாக இங்கு பேட்டில் விட்டுருக்கானுங்க போக்குற எங்க எம்பி ஃபாட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எம்பி ஃபாட்டிலாம் ஒர்த்தா, இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லாமே வந்து வேறு லெவல் லெஜெண்டரி ஸ்கின் தான் கொடுத்துருக்கானுங்க, டபுள் டேமேஜ், ஃபயர் ரேட்டு அப்படின்ட்டு. ஸோ நான் வெளியில் காமிச்சது வந்து அவனுக்கு சர்வர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து வேறு ஏற்ற இருந்துச்சு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம் தெரியல, உள்ளே வந்து வேறு தான். பட் ஆனால் வந்து வெளில அப்படி இருந்துச்சுன்னா அந்த சவுக்கில் அனுப்பி ஃபாட்டி மஞ்சள் கலர் அனுப்பி ஃபாட்டி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது அப்படி இல்லை. நான் மறுபடியும் போய் செக் பண்ணுறதுக்காக தான் என்ட்ரு கொடுத்து உள்ளே போய் பார்த்தா, பட் அப்படி இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ரெண்டு வெவ்வேறையாக தான் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காமிப்பேன். ஏன்னா வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் நான் ஈவினிங் மறுபடியும் ஓப்பன் பண்ணப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் சர்வர் ப்ராப்ளமாக இல்லை இவனுக்கு எடிட்டிங்கில் அப்படி லான்ச் பண்ணும்போது அப்படி தப்பாக லான்ச் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம தெரியல. ஸோ ஏதோ ஒன்று ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு மூளை குழம்பிருச்சு, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்து உள்ளே போக பிறகு மட்டும் பாருங்கள். இந்த எம்பி ஃபாட்டி தான், இது வந்து டபுள் டேமேஜ், ஃபயர் ரேட் 1, ஓகேங்களா. இது செம்மையான எம்பி ஃபாட்டி, டபுள் டேமேஜ் கொடுத்துருக்கானுங்க, ஃபயர் ரேட் 1, ஓகேங்களா. இது மியூகல் எம்பி ஃபாட்டியில் வந்து டபுள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு கம்மி, ஆனால் வந்து என்னென்னா ரேஞ்ச் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பச்சை கலர் எம்பி ஃபாட்டி தான் மியூகல் எம்பி ஃபாட்டியோட சேர்ந்தது. ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கலாம் வாங்கலாம், இல்லை வேறு யூஸ் பண்ணலாம் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சிவப்பு கலர் எம்பி ஃபாட்டி, அது வந்து தெரிஞ்சுங்க சிங்கிள் டேமேஜ், டபுள் அக்யூரசி. ஸோ இதில் வந்து மிஸ் ஆகாது, ஓகேங்களா. அடுத்து கடைசியாக வந்து சொல்லப்போனால் வந்து அந்த ப்ளூ கலர் எம்பி ஃபாட்டி, அது வந்து தெரிஞ்சுங்க ரேட் ஆஃப் ஃபயர் 1, மேகசின் 2. ஸோ இது நமக்கு வந்து ஒர்த்தாகனு கேட்டிங்கன்னா இல்லையா சொல்லுவேன். இல்லை ரேஞ்சு மைனஸ் பண்ணியிருக்கானுங்க, நமக்கு ரேஞ்சு வேணும். எம்பி ஃபாட்டி எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா அடிக்கும், ஓகேங்களா கைஸ். சரி ஓகே, இது வந்து பழைய ப்ளூ பிரிண்ட் முன்னாடினா நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபயர் ரேட்டு என்ன கேட்டிங்கன்னா வந்து பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் எல்லாமே ஒர்த்து தான். பட் ஆனால் வந்து இந்த எம்பி ஃபார்ட்டி மாதிரியே இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்பின் பண்ணி அந்த உங்கள்கிட்ட வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த ப்ளூ பிரிண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து எல்லா சர்வர்லேயும் வந்து ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க அந்த 3 ஸ்லாட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்டோன் வந்து 3 ஸ்லாட்டில் கொடுத்துருவாங்க பார்த்தி, அதே மாதிரி வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து 2 ஸ்லாட்டில் இல்லை 3 ஸ்லாட்டில் அட்வான்ஸ் சர்வரில் கொடுத்துருவாங்க. நமக்கு மட்டும் தான் 1 ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் பேசாமல் போயிட்டு லெஜெண்டரி கன்ஸ்கின்லாம் 50 ஒரு 10 பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரிக் பண்ணிங்கனாலே கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அதிகமாக கொடுக்க இன்வைட் பண்ண வச்சு அதிகமாக அந்த டைமில் ஓப்பன் பண்ணினால ஒவ்வொரு பாக்ஸாக உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் பண்ணிக்கலாம். பட் என்ன அது வந்து மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். பட் என்ன இதில் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த டோக்கன்ஸ் எல்லாம் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எம்பி ஃபாட்டி வந்து பர்மனெண்ட்டாக வாங்க முடியும் கைஸ். ஸோ அதனால் அதை பார்த்து வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற எம்பி ஃபாட்டி, அதாவது இந்த இங்கு பேட்டரில் வந்துருக்கு 4 எம்பி ஃபாட்டி மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன், சரிங்களா. சரி வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஜெண்டரி கன்ஸ், அதில் போயிட்டு எம்பி ஃபாட்டி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு எங்கே இருங்கடா மார்ஸலா இரா தம்பி, ஓகே.
மேனி கம்மி ஃபார்ட்டி, இது ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று, மேகசின் ரெண்டு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, இது வேணாம். அடுத்து வந்து லைட்னிங் எம்பி ஃபார்ட்டி டேமேஜ் ஒன்று, மேகசின் ரெண்டு, இதுவும் வேண்டாம். மியூகல் எம்பி ஃபார்ட்டி டேமேஜ் ரெண்டு, ரேஞ்ச் ஒன்று, ரீலோட் ஸ்பீட் கம்மி. ஸோ இந்த எம்பி ஃபார்ட்டி பச்சை கலர் எம்பி ஃபார்ட்டி சேர்ந்தது. அடுத்து லூனார் எம்பி ஃபார்ட்டி, இது வந்து ரேஞ்சு ஒன்று, டேமேஜ் ரெண்டு, அடுத்து டேமேஜ் ரெண்டு, மேகசின் ஒன்று, ஓகேங்களா. ஸோ இந்த எம்பி ஃபார்ட்டி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீ வாங்கிக்கலாம். இல்லை நான் இங்கு பேரில் டைமண்ட் சொத்து அதிகமாக இருக்கா, நல்லா சொத்து விற்று கூட செலவு பண்ண அப்படி நினைக்கிறீங்களா, வந்து நீங்கள் வந்து இங்கு பேரில் ஸ்போட ஃபிரிஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன இதில் வாங்கினா வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து இது எப்போ வாங்கினா வந்து நான் 400 டைமண்ட் தேவைப்படுது, நீங்கள் 10 பாக்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வந்து எப்போ வாங்கினா அந்த லெஜண்டரி கன் பாக்ஸுக்கெல்லாம் 50% ஆஃபரு, இந்த மாதிரி 10 டைமண்ட், 12 டைமண்ட் சொல்லி விடுவாங்க பற்றி. அந்த டைமில் நீங்கள் பல்காக வாங்கி போட்டு வச்சிங்க என்றைக்கா அவனால நீங்கள் ஸ்பின் பண்ணி நல்லாவே எடுத்துக்கலாம், ஓகே கைஸ். ஸோ அதனால் பார்த்து எதாக இருந்தாலும் பே பண்ணுங்கள், சரி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து எம்பி எம்பி ஃபார்ட்டிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து அந்த 10,000 டைமண்ட்ஸ் டைம் ஸ்பின் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, 1,000 டைமண்ட்ஸ் ஒட்டு மொத்தமாக இல்லைனா நடத்திங்க. ஆக்சுவலாக வந்து நான் 500 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணேன், எனக்கு வந்து அந்த அது மட்டும் இல்லாமல் 50% ஆஃபர் இருந்ததுனால எனக்கு வந்து டாப்அப் பண்ண போனஸாக 50% கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவனுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணானுங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த 10,000 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணதுலேயே வந்து 600 டைமண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் 4-5 கன் ஸ்கின் பர்மனெண்டாக கிடச்சிது, 2 கேரக்டர் கிடச்சிது, ஹயாத்தோக்கு பண்டில் கிடச்சிது, கிட்டத்தட்ட ஒரு 40,000 காயின் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து நான் அந்த அதில் செலவு பண்ணது வந்து ஓரளவுக்கு ஒருத்தாவே எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன 10,000 டைமண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த ஜோட்டா கேரட் உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைப்ஸ் கொண்டு வரணும். இருக்கிற 315 சப்ஸ்கிரைப்ஸ் இது வரைக்கும் கரண்ட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இல்லைன்னா ஒவ்வொரு தடவை ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லா வீடியோக்கும் கீழே நீங்கள் எந்த வீடியோ வேணும் அதில் போய்ட்டு ஷோட்டா கேரக்டர் வேணும் கிவ்வே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணினா போதும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறோம். அது வந்து 500 சப்ஸ்கிரைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் கைஸ் சொடக்கெல்லாம் போகிறோம். ரொம்ப ஓவராகத்தான் இருக்குது, பரவாயில்ல, ஓகே கைஸ். ஸோ இதுதான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 500 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா 2 பேர்த்துக்கு வந்து அலோவ் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். மொத்தம் 12 கிவ்வேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு போடுற வீடியோ அன்னைக்குள்ளே அந்த வாரத்துக்குள்ளே வந்து 100 வியூஸ் போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அளவு கரெக்டாக சொல்லியிருந்தேன், 100 வியூஸ் 50 லைக்ஸ். ஸோ இது அந்த 3 நாள் டெம்பரரியாக கொடுத்தது. ஸோ இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி கன் ஸ்கின்ல எப்படி இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து எந்த கன் ஸ்கின் உங்களுக்கு செட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகே கைஸ். சரி ஓகே, இந்த ஸ்மைலி ஈவெண்ட்டு இன்னும் முடியல, எப்போ முடியும்னு தெரில. சார் ஆக்சுவலாக டேட்டெலாம் செக் பண்ணல, சோட்டா கேரக்டர் நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை, அந்த பண்டெலாம் தேவையில்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது அளவு கேரக்டர் அப்படின்னா ஹையத்தாக ஏதாவது யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது தேவையில்லை, ஓகே. இந்த ஸ்டெஃபி கேரக்டர் எத்தனை பேர் வாங்கினீங்க தெரியல, நான் வாங்கலை. ஆக்சுவலாக எனக்கு தான் அளவுக்கு இருக்குது, எனக்கு அதுக்கு ஸ்டெஃபி வாங்கணும். ஸ்டெஃபி வாங்கணும்னா அது அந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு அளவுக்கே பெஸ்ட்டு தான். அது டேமேஜ் தான் ரெடியூஸ் பண்ணும், பரவாயில்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சமாளிச்சிக்க, டேமேஜ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த இதுதான் அந்த 4 MP பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, கரெக்டாக பார்த்துங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி ப்ளே பண்ணி வாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இன்றைக்கி 29 ருபீஸ் ஆஃபர் வச்சு அது இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஏன்னா 500 டைமண்ட்டு 4 ஐ மீன் பவுண்டஸி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 4 இருக்கும் பார்த்தீங்களா. அசோதா வந்து எனக்கு 3 டேஸுக்கு கொடுத்துருந்தானுங்க. இந்த M10 and 5 பர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபயர் M10 தான் எனக்கு வேணும்னு நினச்சேன், பட் ஆனால் அது பர்மனெண்ட்டாக கிடைக்கல, ஃப்ரீயாக கொடுத்த பாக்ஸ் வந்து டிராயிங் ஈவெண்ட்டில். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஓகே. ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லா கண்ணுக்கும் ஒரு பர்மனெண்ட் ஸ்கின்னால் ஒருத்தான லெஜெண்டரி ஸ்கின்னே வாங்கி வச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து அதேமாதிரி என்ன உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் பிடிச்சிருக்கோ அந்த கன் ஸ்கின்னை மட்டும் ஒரு ஸ்கின்னாக இருந்தாலும் அது ஒருத்தான ஸ்கின் தான் வாங்கி வச்சுக்கோங்க கைஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இந்த கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சத மாதிரி லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். நம்ம 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 5,200 டைமண்ட்ஸ் கிவ்வே இருக்குது, அந்தளவுக்கு பெரிய கிவ்வே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கிவ்வேஸ் இருக்கும், அதை நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம், ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட் மீ.